friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து முட்டை கிரேவி பண்ண போறாங்க. வாங்க பார்க்கலாம். முட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்கள் 5 முட்டை உச்ச முட்டை வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 3 தக்காளி பழம், 10 வரமிளகாய், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு, 3 தேங்காய் சில்லு, கருவேப்பிலை கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டாச்சு. ஒரு தவா ஒன்று வச்சிடுறேன். அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருங்க. அதில் கொஞ்சம் மிளகு தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா கலந்துட்டுங்க. அதில் இந்த கட் பண்ணி வச்சிருந்த முட்டையை, 5 முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மிளகாத்தூள் மேலே முட்டை நல்லா வெந்துருச்சு. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு, மல்லி 2 டீஸ்பூன், வரமிளகாய் 10, தேங்காய் 3, இது நல்லா போட்டு வதக்கிப்போம். இந்த நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நாஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், நல்லா எண்ணெய் காயட்டும். சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், உப்புத்தூள், பெருங்காயத்தூள், இது மூணையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகு, சீரகம், சோம்பு, மிளகா, மல்லி எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்ச மசாலாவை 1 கப்பு,
இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருவோம். குழம்பு நல்லா கொதிச்சிக்கிருக்கு. இப்போ ரெண்டு முட்டை இதில் பொத்து ஊற்றுறேன். நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். பாருங்க, ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா நல்ல முட்டை குழம்பு நல்ல டேஸ்டாக இருக்கும். அதோடவே இந்த மசாலா முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மிளகு, சீரகம், சோம்பு, நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளை நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. என்னென்ன புரிஞ்சு வந்துச்சுங்க, இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுவோம். இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. முட்டை மிளகு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிளகு முட்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நல்லா கார சாரமும் நல்லா சூப்பராக இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகாலட்சுமி சாய் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.